ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 3 வருடத்துக்கு ஒரு முறை ஜனநாயக ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு ஒருமனதாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இந்த தேர்தலில் திரு எஸ் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதை அறிவிப்பதற்காகவும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி நிர்வாகிகளிடம் எடுத்து கூறுவதற்காகவும் நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை தங்களுக்கு ஏற்ற வகையில் அரசியல் கட்சிகள், பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு இந்திய குடிமகனை கூட பாதிக்காத ஒரு சட்டம். இது முழுக்க முழுக்க இந்திய நாட்டின் பிரிவினையின் போது அநீதி இழைக்கப்பட்ட பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம். இதனால் இந்திய குடிமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. இதை என்ஆர்சி என்கின்ற இன்னொரு சட்டத்தை, அது வரவே இல்லாத ஒரு சட்டத்தோடு இணைத்து பொய் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி மக்களிடம் தெளிவாக சொல்வதற்கு பிரம்மாண்டமான பேரணிகளை நடத்தியிருக்கிறோம். 20ஆம் தேதியிலிருந்து மக்கள் தொடர்பு இயக்கம் என்பதை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகள் தோறும் சென்று இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை பற்றி எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களை சந்தித்து விளக்குவார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கென தனியாக அரங்க கூட்டங்கள் ஏற்பாடு செய்து கல்வியாளர்கள், இளைஞர்கள், பெண்கள், சமூக ஆளுநர்கள் இவர்களை எல்லாம் சந்தித்து இதை பற்றி விளக்கப்படும். முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கே குடியுரிமை பறிக்கப்பட்டதா சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி நிறைய அதாவது என்ஆர்சி என்பது அஸ்ஸாம் மாநிலத்தில் நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடைபெற்ற ஒரு பிரமாண்டமான எக்ஸசைஸ். இதில் சில நபர்கள் விடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பில் கிட்டத்தட்ட 40 லட்சம் மேற்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாக சொன்னார்கள். அதற்கு பின்பாக 2வது முறையாக 19 லட்சம் அப்படிங்கிறது வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் சில மாற்று எண்ணங்களோ அல்லது குறைபாடுகளோ இருந்தால் அதை சரியான முறையில் சட்டத்தின் வழியே நீக்கிக் கொள்ளலாம். சரியான ஆவணங்கள் இல்லாத ஒரு சில நபர்களுக்கு இம்மாதிரியான ஏதாவது ஒரு குறை நிகழ்ந்திருக்கலாம். அதை மீண்டும் அவர்கள் அப்பீல் செய்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தோடு ஒப்பிட்டு பொய் வதந்திகளை யாரும் பரப்பக்கூடாது என வேண்டுகோள் வைக்கிறோம். ஏழு தமிழர்கள் விடுதலையில வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து மத்திய அரசு வழக்கறிஞர் வந்து 7 பேரை விடுவிக்கப்படாமல் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தமிழக மக்களோட ஒட்டுமொத்த குரலே வந்து 7 ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் காட்டப்பட்டுள்ள 7 தமிழர்களை விடுவிக்கணும் அப்படின்றத தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கு. இதில் தமிழக பாஜகவோட நிலைப்பாடு என்ன? 7 நபர்களுடைய விடுதலையை பற்றி ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனிதாபிமான முறையிலும் இதை அணுக வேண்டும். அதே சமயம் சட்டத்தின் ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்ற பொழுது அதையும் பார்க்க வேண்டும். இதில் ஜனாதிபதியினுடைய மனு முதல் கொண்டு உச்சநீதிமன்றம் வரை பல்வேறு சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய அதிகார வரம்பிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதில் எம்மாதிரியெல்லாம் ஒரு நீதியின் அடிப்படையில் நம்முடைய உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் எங்கள் முடிவை சொல்ல வேண்டும். கூட்டணியாக இணைந்து போட்டியிடுகின்ற பொழுது பல்வேறு இடங்கள்ல உரசல்கள், நெருக்குதல்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் ஒரு இடத்திலே ஒரு கட்சியினுடைய நபர் வேலை செய்து கொண்டிருப்பார். அவருக்கு இல்லாமல் இன்னொரு கட்சிக்கு அது ஒதுக்கப்படும் போது அவரை சமாதானப்படுத்தி அந்த தேர்தலை சந்திக்கிறது அது ஒரு சவாலான காரியம். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கே நிறைய இடத்துல பாஜகவிற்கு தேவையான இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்று நாங்களே சொன்னோம். ஆனால் இவற்றையெல்லாம் மீறி கூட்டணியாக இணைந்து அரசியல் களத்திலே பணியாற்றுவது என்பது அந்தந்த கட்சியினுடைய தலைமைகளை பொறுத்தது, தொண்டர்களுடைய மன உணர்வுகளை பொறுத்தது. முன்னாள் பாஜக
மூச்சு பூசலா இல்ல தகுதியான நபர்களை இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள்? அப்படி இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் மண்டல அளவில் தேர்தல், மாவட்ட அளவில் தேர்தல், இதோ இன்னைக்கு மாவட்ட தலைவர் நியமிச்சாச்சு, இதே மாதிரி மாநில தலைவர் தேர்தலும் நடைபெறும். எப்போ எதிர்பார்க்கலாம்? எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். ஓகே, நன்றிங்க.